ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச பொறுப்பு வைத்தியாதிகாரியாக வைத்தியர் கஜேந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார். கண்டாவளை பிரதேசத்தின் மேலதிக பொறுப்பு வைத்திய அதிகாரியாக வைத்தியர் பிரியாந்தினி கமலசிங்கம் கடமையாற்றி வரும் நிலையில் வைத்தியர் கஜேந்திரா கரைச்சிக்கு மேலதிகமாக கண்டாவளைக்கும் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை அறிவித்துள்ளது. மன்னார் தேசிய இளைஞர் சேவைகள் பணிமனையின் புதிய உதவி பணிப்பாளராக டி பூலோகராஜா உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 1998 தொடக்கம் மன்னார் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் சேவை அதிகாரியாகவும் மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரியாகவும் பணிபுரிந்த நிலையில் பதவி உயர்வு பெற்று உதவி பணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார். காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் சமுர்தி சௌபாகியா விசேட வீட்டு திட்டத்திற்கமைய நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கென சமுர்தி அபிவிருத்தி திணைக்களம் 600,000 ரூபாய் செலவிட்டுள்ளது. அத்துடன் சகாத் நிதியம் 3,00,000 ரூபாவும் பயனாளியின் பங்களிப்புடனும் மொத்தமாக 13,00,000 ரூபாய் செலவில் வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட உதவி அரசாங்க அதிபராக எஸ் நிரூபா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை நிர்வாக சேவை 3rd உத்தியோகத்தராக கடமையாற்றும் இவர் வயம்ப பல்கலைக்கழகத்தின் உணவு விஞ்ஞானமும் போசாக்கும் என்ற துறையில் ஆரம்ப பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துள்ளார். கந்தளாய் உதவி பிரதேச செயலாளராக உதயகுமார் குமணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியின் பழைய மாணவரான இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் முகாமைத்துவத்தில் ஆரம்ப பட்டத்தை பூர்த்தி செய்துள்ளார். கோமரங்கடவல உதவி பிரதேச செயலாளராக எஸ் கமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை நிர்வாக சேவை 3rd உத்தியோகத்தரான இவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விவேகானந்த அழகியற் கற்கைகள் நிறுவனத்தில் ஆரம்ப பட்டத்தை பூர்த்தி செய்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தின் 2nd அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். அதன்படி மயிலிட்டி துறைமுகத்தை ஆழப்படுத்தல், படகுகள் தரிப்பிடம், மீனவர்களுக்கான தங்குமிடம், சிற்றுண்டி சாலைகள், துறைமுக சுற்றாடல் அழகுபடுத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்கப்படும். மட்டக்களப்பு வவுனதீவு பத்தரைக்கட்டை கிராமத்திற்கான குடிநீர் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. குடிநீர் திட்டத்திற்கென 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 150 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மையடைவார்கள். கண்டியில் ஹோட்டலொன்றில் நடத்தப்பட்டுள்ள முகநூல் விருந்துபசாரம் ஒன்றில் போதைப் பொருளுடன் 38 இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் 20 தொடக்கம் 24 வயதுடைய 4 யுவதிகளும் உள்ளடங்குவதாக கண்டி ஊழல் மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 7 கிராம் கஞ்சாவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை பாலையூற்று பிரதேசத்தில் துருப்பிடித்த நிலையில் துப்பாக்கி மற்றும் ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை பாலையூற்று பூம்புகார் கிழக்கு பிரதேசத்தில் வசிக்கும் தனிநபர் ஒருவரின் காணியொன்றில் குழாயொன்றை பொருத்துவதற்கு வெட்டப்பட்ட நிலத்திலிருந்து இவ்வாறு SMG ரக துருப்பிடித்த துப்பாக்கி ஒன்றும் 3 மேகசீன்களும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளரிடம் திருகோணமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்தியைச் சேர்ந்த 11 சிறுவன் டெங்கு நோய் தாக்கத்தினால் உயிரிழந்துள்ளார். காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹப்புத்தளை கொஸ்லாந்தை கெளிப்பனவளை பகுதியில் 12 சிறுமியின் வாயில் துப்பாக்கிச் சூடு நடத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த சிறுமி பதுளை வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சையை பெற்று வருகிறார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் சிறுமி சுடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொஸ்லாந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.